நான்காவது முறையில் 4000 வாட்டி அந்த அளவு அவரை பேச அளவு பண்ண மாட்டாங்க. அவர் பேசினார்னா அவங்களுக்கு பதில் கிடையாது. எல்லாரும் அரசாங்கம் மிரட்டுறாங்க, மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி சர்வதிகார போக்குவரத்தான் நம்ம தமிழ்நாட்டில் கடைபிடிக்கிறாங்க. இப்போ இது வந்து மக்களுக்கிடையே வந்து சேரணும், ரீச் ஆகணும்னா இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் மக்களிடையே வந்து சேரும். உண்மையிலே ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் இந்த நாட்டினுடைய பாதிப்பை வந்து விளைவிக்கும். அவர் பேசுறதுக்கே லாயக்கில்லாத. ஆமாம், நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் பேசணும், நம்ம நாட்டில் பேசணும், அது போய் ஃபாரினில் பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக வெளிநடப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாநில உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்க தொடர்ச்சியாக வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ச்சியாக நான்காவது முறை நடந்திருக்கு. அதாவது இன்றைய தினம் நடக்கிற அரசாங்கம், மோடி அரசாங்கம், அது ஒரு அரசாங்கம்னே சொல்ல முடியாது, மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கம். அதில் எதில் பார்லிமெண்ட்டில் எது யார் பேசினாலும் எதுக்கு வெளிநடப்பு எது கேள்வி கேட்டக்கூடாதுன்றக்காக எல்லாமே புறக்கணிக்கிறாங்க. கடந்த இந்த 8 ஆண்டுகளில் படுற மக்கள் 9 வருஷம் ஆகிப்போச்சு, படாத இன்னல்கள் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, பட கஷ்டங்களை இது செஞ்சுக்கிறாங்க. அதனால் ராகுல் காந்தி அவர்களோட பேச அனுமதிக்க முடியலன்னா அவர் வந்து இப்போ வெளியே லண்டனில் போய் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி இந்தியா இதில் மிக கேள்விக்குறியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மோடி அரசாங்கம் ஒரு சர்வதிகாரி அரசாங்கமாக முழுமையான ஒரு செயல்படுது. அதனால் அது இதை எப்படி இறைவன் தான் காப்பாற்றணும்? தொடர்ச்சியான பிஜேபியோட குற்றங்களை வெளியேற்று சொல்லிட போகிறாரு ராகுல் காந்தின்றதுனால அவர் பேச விட மாட்டேன்றாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிஜேபி ஆட்சி மாறினா மட்டும்தான் தமிழ்நாடு இல்லை இந்தியாவே நல்லாயிருக்கும். நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது குற்றவாளியாக இருந்தாலும் கேட்கறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். டைம் கூட கொடுக்க இல்லைன்னா நீ என்ன சபாநாயகராக இருக்க? நான் கேட்குறேன், ஒரு தனி மனிதனுக்கு வந்து பேசுறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு எம்பி இந்தியாவோட காங்கிரஸோட லீடர் அவர், அவரை பேச விடலாம் அப்புறம் என்ன? வெளிநடப்பு தான் செய்ய முடியும், வேறு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான்காவது முறையில் 4000 வாட்டி அந்த அளவு அவரை பேச அளவு பண்ண மாட்டாங்க. அவர் பேசினார்னா அவங்களுக்கு பதில் கிடையாது. அந்த கட்சியில் சின்ன எம்பியிலேருந்து சீனியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வரைக்கும் பேச விடவே மாட்டாங்க, வேறு வழி கிடையாது. அதாவது சார், இவங்க ராகுல் காந்தி வந்து கரெக்டாக தான் பண்ணுறாரு, என்ன இவங்க வந்து அதை கரெக்டாக ஏற்றுக்க மாட்றாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க, அவ்வளோதான். ராகுல் காந்தி அவர்களுக்கு பேசுகிறதுக்கே வாய்ப்பு கொடுக்கும். அதுதான் சார், அவர் வந்து கொடுக்க மாட்றாங்க. உண்மையை பேசுறது யாரும் கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நீ சிலிண்டர் வேலை, இன்றைக்கி என்ன வேலை, அதை பற்றி எவனாவது கேட்குறானா? நடுத்தர மக்கள் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. 1200 ரூபா ஒரு சிலிண்ட்ரு, யார் மக்களுக்கு என்ன வருமானமே கிடையாது. எல்லாத்துலேயும் விலைவாசி, இந்த கவர்மெண்ட்டும் சரியில்லை, சென்ட்ரலும் சரியில்லை. ஆனால் இது மாறுறதுக்கு கஷ்டம்தான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாம் அவங்க கையில் இருக்கிறனால மாறுறதுக்கு கஷ்டம்தான். எதிர்கட்சி என்றைக்கு அவங்க பார்லிமெண்ட்டில் இருந்து க்ரியேட்டிவாக பேசியிருக்காங்க, மக்களுக்காக என்ன பேசியிருக்காங்க? இது வரைக்கும் அவங்க எதுவுமே போனால் அவங்க வந்து 4 முறை வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. எதுங்க, அதாவது அவங்க தலைவி வந்து விசாரணை கூப்பிட்டா போய் விசாரணை வரணுங்க? ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கா, சட்டத்தை கட்டுப்பட்டு எல்லாரும் நடக்கணும். நீங்கள் போலீஸ் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகிறோம், போய் என்னங்க நம்ம தரப்பை எடுத்து சொல்கிறோம், மேலே குற்றம் இல்லைன்னா வெளியே போக போகிறாங்க. நரேந்திர மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறப்ப ஒரு 10 தடவை போய் உட்காந்தார், பல மணி நேரம் விசாரணை வச்சாங்க, இல்லை முடிச்சுட்டு வெளில வந்தார். அதுவும் நீங்கள் வந்து ஹவாலா கேஸில் போட்டாங்க, அது வரைக்கும் நான் எம்பியாக நிற்க எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில வந்தார். கேஸ் முடிச்சு தான் அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நின்னார். கேஸ் போக வேண்டியது, அதுக்கெல்லாம் அவங்க சோனியா காந்தி இன்க்வரி கூப்பிட்டாங்கன்னா உடனே இவங்க வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு கட்சியாகவே ஏற்றுக்க முடியாதுங்களே? இவங்களாம் ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்களாச்சு. என்ன போராட்டம் வந்து பண்ணாலும் அதை வந்து அவங்க செவி சாய்க்கிற மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது கிடையாது. எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, எதையுமே வந்து அவங்க காதில் வாங்குற மாதிரி இல்லை. அதனால் இவங்க என்ன போராட்டம் பண்ணாலும் அவங்களோட நிலைப்பாடு அதுதான், ஓகேங்களா? அது என்ன வந்து வெளியில் வந்து என்ன பண்ணாலும் அவங்க வந்து அதோட அந்த விஷயத்தில் அவங்க எதுவும் காதில் வாங்காத மாதிரி தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, அதை எடுத்து முன்வைக்கும் போது அதை பற்றி அவங்க வந்து செவி சாய்க்கிறதில்லை. அதனால் இது வந்து வருத்தம் அளிக்கிறது தான். தவறாக தான் நான் சொல்லுவாங்க அதை பார்க்க போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னட்டு வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்காதுன்றப்ப அது தவறு தான் சொல்ல முடியுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உள்ளே போயிட்டாக்க என்ன நடக்குது விஷயம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க ஏதாவது சரி, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பிஜேபி கூட எதிர்பார்க்காரமாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஆளுங்கட்சிகளை வந்து எதுவும் உள்ள விட மாட்றாங்க, பேச விட மாட்றாங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் முன்னுக்கிறேன் நானுங்க. இல்லை, இது சரியும் சொல்ல முடியாது. ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து கேட்பார் அப்படின்றது என்னோடய பொது கருத்து. ஒருத்தர் வந்து அது வந்து தப்புன்றது கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா எதிர்கட்சியில். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ராகுல் காந்தி, கண்டிப்பாக அவர் கேட்கறது கண்டிப்பாக வந்து அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை, நாடாளுமன்றம் என்பது மக்களுக்காக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு சபை அது. ஆனால் இப்போ இருக்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எதிர்கட்சி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆளுங்கட்சி சார்ந்த சபாநாயகர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை ஆளுங்கட்சி சேர்ந்த எம்பிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து வெளியே வராத அளவுக்கு அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி அதை வந்து சமநிலைப்படுத்துகிறாங்க. உண்மையிலே ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் இந்த நாட்டினுடைய பாதிப்பை வந்து விளைவிக்கும். இப்போ எதிர்கட்சியே
ஆளுங்கட்சி வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு முழுமையாக அனுமதிக்கணும், அனுமதிக்காதது அவங்க தப்பு தான் கண்டிப்பாக. இப்போ எதிர்கட்சி மேலே இப்போ ராகுல் காந்தியை பர்டிகுலராக வந்து இப்போ பண்ணுறது வந்து இது தொடர்ச்சியாக ஒரு நாள் இந்த இடம் பண்ணிகிட்ருக்காங்க, இது வந்து கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து கேட்கணும். அவங்க வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கேட்கணும். கேட்குறதுக்கே வந்து அவங்க வழி கொடுக்க மாட்டுறாங்கன்னா அது தவறு தானே. அதனால் அது மாதிரி பிஜேபி பண்ணுறது தவறு. பிஜேபிக்கு மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க கேட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து பேசி அது ஒரு முடிவு கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. அது பேச விடணும், நியாயமாக பேச விடணும். இங்கே பேசலன்னா எல்லாம் மோடி தான் இதுக்கு காரணம். வெளியில் வந்து போராட்டம்லாம் நடத்துகிறாங்க, இன்றைக்கி கூட மனித சங்கடி போராட்டம்லாம் நடத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அந்த போராட்டம் நடத்துறதை பற்றின உங்களுடைய கருத்து? யார் நடத்திருக்காங்க? மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர்கள் எல்லாம். அது அதனுடைய அதிருப்தி தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மாநிலங்களவையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு எதிர்மறையான ஒரு, அதாவது என்னென்னா மெஜாரிட்டி பிஜேபி இருந்தாலும் கூட இப்போ வந்து எதிர்கட்சிகளை வந்து அவங்க இந்த மாதிரி நடத்துறது தவறு ஒட்டு மொத்தமாக. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்கணும் இல்லையா, அதுதானே. அதனால் அது வந்து தவறு, கண்டிப்பாக தவறு. அதனால தான் மனித சங்கிலி இது நடத்துகிறாங்க. இது இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த நிறைய பில்ஸ் வந்து இன்னும் அவங்க பாஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய டைவர்ஷனாக கூட இருக்கலாம் மேபி. இப்போ ஆளுங்கட்சி வந்து இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க கூட நினைக்கலாம் நம்ம. ஏன்னா அது வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ நிறைய பில்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் வந்து மேபி தட் இஸ் த ரீசன். இன்னும் பல்வேறு போட்டம் நடந்தாலும் சரி, இந்த தேர்தல் ஆணையன்று ஒன்று இருக்க வரைக்கும் அவர் தான் பிரதமர், நிரந்தர பிரதமர் அவர் தான். நீங்கள் அது எந்த மாற்றங்கள் இல்லை. 52 நேரு அவர்கள் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனார். அதனால் நல்ல சேர்ப்பு செயல் பண்ண நேர் தேர்தல் கொண்டு வந்தார். தேர்தல் ஆணையம் இருக்க வரைக்கும் அவங்க தான் எல்லாமே, எல்லோரும் அரசாங்கம் மிரட்டுறாங்க. மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி சர்வதிகார போக்கை தான் நம்ம தமிழ்நாட்டில் கடைபிடிக்கிறாங்க. தளபதி அவர்கள் மிக தலையிட்டு சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சுருக்காங்க, அது கரெக்டாக நல்ல ஒரு தொடர்பு நாங்கள் தாழ்மொழி கிடைக்கிறோம். ஆமாங்க, வெளியில் வந்து பண்ணுறதுனாலே இன்றைக்கி நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் இதை எடுக்க மாட்டீங்கல்ல. இப்போ இது வந்து மக்களுக்கிடையே வந்து சேரணும், ரீச் ஆகணும்னா இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் மக்களிடையே வந்து சேரும். இது எதுவுமே பண்ணலை அப்படின்னா அங்கே ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. உள்ளே ஏதோ நடந்துகிட்ருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எதுவும் பண்ணுறதில்ல, எது சொன்னாலும் கேட்குறது இல்லைன்றது வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போராட்டங்கள் தான் வெளியில் கொண்டு வரும் இந்த விஷயங்களை. ஆமாம், மக்களுக்கு தெரியணும்ல மனித சங்கிலி போராட்டம் பண்ணால் மக்களுக்கு தெரிய வரும். மக்களுக்கு தெரிஞ்சால் மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஒரு பெரிய கட்சியோட தலைவர் அதுவும் எம்பி அவரை பேச விடலனா அப்புறம் என்ன, பேச விட்டு தானே பார்க்கணும். பேசி அவங்கக்கிட்ட நீ கேள்வி கேளு, நீ தான் ஆளுங்கட்சியாக இருக்கல, நீ கேள்வி கேளு, உன்னோட பதில் எடுத்து வைன்னு சொல்லணும்ல. உனக்கு கேள்வி கேட்கவே பயமாக இருக்குது, அதனால தான் அவரை பேச அலோவ் பண்ண மாட்டேறீங்க. நீ கரண்டில் இருக்க தலைவர் தானே, அதாவது பாரத பிரதமர் மோடி இருக்கார் பார்த்தீங்களா. அவர் வந்து பிஜேபிக்கு மட்டும் இது பிரதமர் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பிரதமர். அவர் வந்து அலோவ் பண்ணணும், சொல்லணும், அவர் சொல்லணும், அவர் சொல்லணும், அவர் சொல்லி நீங்கள் அவரை பேச விடுங்க, எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க, எல்லாம் சொல்லணும். சொன்னால் தானேப்பா பேச முடியும். இப்படியே ஒரு வாட்டி அவாய்ட் பண்ணினேன் எப்படி பேசுவாங்க, பேச முடியாது. இல்லை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதை என்ன பண்ண முடியும், குடும்ப சண்டை போட முடியாது இல்லையா. அதாவது ஒரு எதிர்ப்புன்னா இந்த காந்தி சிலை ஒரு முக்கியமான தலைவரினுடைய முன்னெடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு, அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க. நாட்டினுடைய ஜனநாயகத்தை அப்படி தான் பண்ண முடியும், சரியானது தான் இருக்குங்க. அவங்க வந்து இப்போ நம்மளை உள்ளே அனுமதிக்கலன்றப்ப அது வந்து நம்ம போராட்டத்தில் ஈடுபட தான் செய்யறாங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் பேசுறதுக்கே லாக் இல்லாத ராகுல் காந்தி. ஆமாம், நம்ம வீட்டில் நம்ம 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 நாட்டில் பேசுனா நம்ம நாட்டில் பேசணும், அது போய் ஃபாரினில் பேச வேண்டிய அவசியம் என்ன? அவன் நம்ம இங்கிலாந்து வந்து நம்மளை அடிமையாக வச்சிருந்த நாடு, அவன்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? அது இங்கே பேசணும், அனுமதி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. பெரிய அரசியல் அவ்வளோதாங்க, அவர் அனுமதி கொடுத்துருக்கணுங்க. மாட்டேங்கிறாங்க, அது வந்து எதிர்கட்சி அரசியல் தான் அது மாதிரி பண்ணுறாங்க தான் இப்போ காரணமாக இருக்குங்க. இப்போ பார்க்க முடியணும், அது கண்டிப்பாக வந்து தப்பு தான். கண்டிப்பாக வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பதில் சொல்லுவாங்க. ராகுல் காந்தி வந்து வருங்கால பிரதமர்ன்ற விஷயம் அந்த நாடறிஞ்ச உண்மை, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அதானி நாட்டினுடைய சீரழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எடுத்துக்காட்டுறாரு. அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தியும் கடுமையான ஒரு போராட்டத்தில் இருக்கார். அவரை வந்து பேசினா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும்ன்றக்காக அவர் அத்தனையும் மறைக்கிறாங்க. இந்தியா ஒட்டுமொத்த இன்றைக்கு உலகமே ராகுல் காந்தியை எதிர்பார்த்து நோக்கி இருக்குது.
அதனால் அவர் பிரதமராக திருப்பி வந்துடக்கூடாதுன்றக்காக கட்டி என்னென்ன இது பண்ணணுமோ அதை பூரா மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிறாங்க. அதனால் அவர் பேசினா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். அதனால் அது அணிகார அம்பானியுடைய கதைகள் எல்லாம் பூரா வெளியே வந்துருக்காங்க. அவரை பூரா புறக்கணிக்கிறாங்க, அவரை பேசுறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஒரு இந்திய சுதந்திர நாட்டில் அவர் ஒரு நேரு குடும்பத்திலேருந்து ஒரு ராகுல் காந்திக்கே வந்த நிலைமை என்றால் சாதாரண ஒரு ராமசுப்புசாமிக்கெல்லாம் என்ன நிலைமைன்றதை நினச்சி பாருங்கள். இது மக்கள் தான் புரிஞ்சுக்கிறணும். இது எப்போவுமே நடக்கிறது தாங்க. இது எப்போவுமே அவங்க வந்து யாரையும் பேச விட மாட்டேங்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்க பேசினாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில விஷயங்கள் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து வருத்தம் அளிக்கிறது தான். 2024 தேர்தலில் வந்து இந்த ஒரு விஷயம் பாதிக்குமா அவங்களுக்கு? இல்லை சார், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நிறைய விஷயம் ஜனங்க வந்து அப்பப்போ ஒரு ஒரு இஷ்யூ வரும்போது முன்னாடி நடந்த இஷ்யூ மறந்துடுறாங்க. இது ஒட்டு மொத்தமாக அந்த நேரத்தில் வெளியே வரும்போது தான் மக்களுக்கு வந்து அந்த கோபங்கள் ஆத்திரங்கள் வெளியே வரும். இப்போ இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், இப்போ ஒரு வாரம் கழித்து அடுத்த ஒரு இஷ்யூ வரும். அதனால் முன்னாடி இருக்கிற இஷ்யூ மறந்துட்டு இப்போ கரண்டில் இருக்கிறத பற்றி யோசிப்பாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க செஞ்சது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே அவங்களுக்கு வாக்களிக்கிறது ரொம்ப கடினம் தான். கண்டிப்பாக வந்து பிஜேபி மேலே மிக அதிகமான அதிருப்தி இருக்குது. அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபி தோக்கணும், காங்கிரஸ் வரணும். அதாவது பிஜேபி மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை, சரிங்களா? பிஜேபி வந்து நல்லா பண்ணாம நம்மலாம் ஏன் அப்படி கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் ஏன் அப்படி கஷ்டப்படுறோம்? ராகுல் காந்தி வந்தால் டெஃபினட்டாக செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. 2024 வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும். சான்ஸே இல்லை, மோடி கொடுக்க போடவே மாட்டாங்க. எல்லாம் ஏமாத்தினா போடலாம், இல்லை ஓட்டு மிஷினு தப்பு பண்ணுறாங்க. நியாயமானால் வரமாட்டார், நியாயமாக ஓட்டு எலெக்ஷன் நடந்தால் நடக்கும், வரமாட்டார் மோடி. சாப்பிட்டா ஜிஎஸ்டி, பாத்ரூம் போனால் ஜிஎஸ்டி, பைக் வாங்கினா ஜிஎஸ்டி, சிலிண்டர் அப்போ 450 ரூபா 500 ரூபா இருந்தது, இப்போ 1250 ரூபா. அது இல்லாமல் எத்தனை 50 ரூபா, 1300 ரூபா சிலிண்டர் வருது சிலிண்டர். ஆ, சும்மா எங்கே ஒரு ரெண்டு இட்டு சாப்பிட்டா ஜிஎஸ்டி, ஒரு பாத்ரூம் போனால் ஜிஎஸ்டி. இது என்ன பொருள் தான் ஜிஎஸ்டி இல்லை? மோடி அவர்கள் இந்தியாவில் மீண்டும் பிரதமராக 100 வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் இப்போ தேர்தல் ஆணையம் இருக்க வரைக்கும் அவர் தான் பிரதமர். ஆனால் தீர்ப்பு பிரதமர் ஆனால் அவர் இந்தியாவில் அனைத்து மக்களும் மறந்துபாட்டோடு தெரிய வேண்டிய நிலைமை இந்தியாவில் உருவாயிரும். அது எந்த வித மாற்றம் இல்லை. இந்தியாவில் நல்லது செஞ்சாலே அவர் வந்து இந்தியா அங்கேருந்து யாங்க இங்கே வராங்க, அங்கே முதல்ல நல்லது செய்ய சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அவர் ஒன்றும் செய்ய வேணாங்க. தமிழ்நாட்டில் அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. இங்கே நல்லா இருக்காங்க, நல்லா சிறப்பு சிலமாக இருக்கும். மக்களுக்கு தமிழ்நாடு உழைக்கிறான், நல்லா இருக்கான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எதிர்கருத்துக்கள் நிறைய இருக்குது, அப்படி அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி இந்த அதானி விஷயம், அதுக்கப்புறம் வந்து இந்த ரம்மி பில்லு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த ரம்மி பில் வந்து இன்னும் பாஸ் பண்ணாமல் வச்சுருக்காரு கவர்னரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இதுதான் அகெயின்ஸ்ட் பீப்புள். இப்போது ஸ்டேட் லெவலில் கவர்னரும் பண்ணுறாரு அந்த வேலையை, சென்ட்ரல் லெவலில் அவங்க பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி பண்ணுறாங்க. அப்படின்னும் போது திஸ் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் த பீப்புள். அதனால் இது தப்பு, கண்டிப்பாக தப்பு. ஆமாம், அது இது தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை வந்து ஒரு எதிர்ப்பு கண்டிப்பாக தெரிவிக்கணும். இந்த ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அதனுடைய பிரதிபலிப்பு இந்த எலெக்ஷனில் தெரியும் அவங்களுக்கு, எத்தனை வர எலெக்ஷனில் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதிருப்தி இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ முக்கியமாக வந்து அதானி விஷயம் வந்து ரொம்ப விஸ்வரூபமாக எடுத்திருக்கு இப்போது. என்னென்னா அதில் வந்து அவங்களால் சரியான ஒரு காரணத்தை சொல்ல முடியல. அது ஏதோ விஷயம் இருக்கிறதுனால தானே இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ வந்து ஒரு டவுட்டு ரைஸ் ஆகிருக்குன்னா அதானி விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா கூட பிஜேபி இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலுடைய அந்த எட்வின் சம் அந்த இது இருக்கு இல்லையா கவுன்சில், அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து இதுதான் அதுதான் சொல்லிவிட்டு அவங்க வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணல. இப்போ எங்கள் மாதிரி பப்ளிக் வந்து என்னென்னா ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுனாக்கா, இப்போ ஏதோ நடந்திருக்கு அதனால தான் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னுவாங்க. இப்போ ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு வந்து அவங்க விஷயம் சொல்லணும் இல்லையா, இதுதான் காரணம், அதனால் இது நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் அந்த பிஜேபிக்கு வந்து ஓவராலாகவே வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அது தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் திஸ் எலெக்ஷன், கம்மிங் எலெக்ஷன். மக்கள் வந்து மோடி தான் வருவார், வேறு வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் தான் வராது. ஆனால் காங்கிரஸ் உண்மையாக இருக்குது, ஆனால் வராது. கண்டிப்பாக இருக்குங்க, இது பின்னாடிவாக இருக்கும் பிஜேபிக்கு. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து எதிர்கட்சிக்கோசம் இப்போ வந்து அவர் மோடிக்கு இப்போ எதிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மட்டும் தான், ராகுல் காந்தி தான் இப்போ பிரதமருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாருங்க. அப்படின்றப்போ வந்து இப்போ வந்து மோடி ஆட்சி தான் வந்து அவர் வந்து உள்ளே போகாத பண்ணுதுங்க. கண்டிப்பாக இது பெரிய ஏற்பாடாக இருக்குங்க பிஜேபிக்கு. நம்ம 2024 கண்டிப்பாங்க.
பிஜேபி கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் செல்வாக்காக தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம்னு எனக்கு தெரியல. அப்படி இவங்க ஏற்கனவே நல்லது செஞ்சுருந்தா, காங்கிரஸில் எல்லாமே நல்லது செஞ்சு நல்லபடியாக இது போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பின்னோடுகள் வந்து காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பின்னோடுகள் வர்றதுக்கு வந்து தலைவர் காரணம் கிடையாது, அதில் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் தான் காரணம். கரெக்டாக போயிட்டு மக்களை சந்திச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2024 பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தேர்தல் வெற்றியாக இருக்குமா இல்லை பின்னடைவு கொடுக்குமா? கண்டிப்பாக வெற்றி அதெல்லாம் டவுட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தினால பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்குது மக்கள் நிறையா. அதாவது பிஜேபி நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, காங்கிரஸ் உட்பட்ட எதிர்கட்சிகள் வந்து அவங்க எதுவுமே மக்களை பற்றி பேசுகிறாங்க. காங்கிரஸ் பொறுத்தவொன்னே அவங்க தலைமை குடும்பத்துக்கு அடிமையாக என்ன செய்யணும் அதை செஞ்சுருக்காங்க. அதனால் காங்கிரஸ் கட்சி நம்பிக்கை இல்லை. அதுமாரி முலையாமோட கட்சிங்க எடுத்துங்க, டிஎம்கே எடுத்துங்க, எல்லாம் அவங்களோட ஹெட் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அந்த கட்சிக்காரங்க பண்ணுறாங்க. அதனால் அந்த கட்சிக்காரங்களை நம்பி பிரயோஜனம், தலைமையை நம்பியும் பிரயோஜனம். இப்போ நம்ம டிஎம்கே என்ன பண்ணுறாரு, துபாயில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றாரு. துபாயில் போன ஒரு வருஷம் அது 35,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருதுங்கிறார். இது வரைக்கும் ஒரு கோடி கூட அந்த மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இவங்களை நம்புவாங்க? இன்றைக்கி முந்திரா கடலேருந்து எந்த கடலில் எடுத்தோம், டவுன் ரோடன் பீப்புளுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் சொன்னதை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. விவசாயிக்கு இயர்லி 6,000 ருபீஸ் 3 தவணையே போடுறாங்க. இது வரைக்கும் வந்து 1.5 லட்சம் கோடிக்கு மேலே போட்டாங்க. சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதானே வேணும் நமக்கு. அதுமாதிரி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் எடுத்துங்க, நடந்துக்கிட்டு தானே இருக்குது.